இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல 100வது நாள் இன்னும் 5 நாள் தான் இருக்கு. யாரு அந்த பிரம்மாண்டமான ஸ்டேஜ்ல பிக் பாஸ் சீசன் 2 டைட்டில் வின்னரா நிக்க போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரித்விகா தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க தான் தற்போது ஓட்டிங்ல ஹையஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்றது போன வாரமே நம்ம கமலஹாசன் சார் வந்துட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, தற்போது வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 2ல பழைய கண்டென்டன்ட்ஸ்லாம் வந்துட்டு எலிமினேஷன் ஆகி வெளியே போனாங்க. அவங்கலாம் தற்போது ரெண்டு பேரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அவங்க தான் வரப்போறாங்க அப்படின்ற நல்லா தெரியுது. ஏன்னா நேத்து வந்துட்டு ரம்யா மற்றும் வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்திருந்தாங்க, பயங்கரமா அட்டகாசம்லாம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. தற்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 100வது நாள்ல நித்யா மற்றும் ஷாரிக் ரெண்டு பேருமே வெளியே வந்திருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஷாரிக்கும் ஐஸ்வர்யாவும் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். தற்போது ஷாரிக் உள்ள வந்திருக்காரு, ஐஸ்வர்யாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கும். ஆனா அதே சமயத்துல நித்யா உள்ள வந்தது ஐஸ்வர்யாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக தற்போது பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சும்மா கிடையாதுங்க, ஐஸ்வர்யாவை சும்மா வெச்சு செஞ்சிருக்காங்க நித்யா அப்படின்னு தான் சொல்லணும். ராணி மகாராணி டாஸ்க்ல வந்துட்டு பாலாஜி மேல வந்துட்டு பயங்கரமா குப்பையை கொட்டினது, சென்ட்ராயனை வந்துட்டு நாயன் சொல்லி திட்டினது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்துட்டு ஐஸ்வர்யா மேல தமிழக மக்களுக்கு வெறுப்பை அதிகமாக செஞ்ச சில விஷயங்கள். ஆனா தற்போது மீண்டும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி நம்மளுடைய நித்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க ராணி மகாராணி டாஸ்கில் குப்பையை கொண்டு வந்து மனசுக்கு ரொம்ப வலிச்சுது, ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மக்களுக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி விட்டாங்க. ஓட்டிங் நடந்துட்டுருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி பேசுனா கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு பல விதத்தில் ஓட்டிங் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் ஐஸ்வர்யா மூஞ்சே மாறிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படிங்க, தம் புருஷன் மேலே குப்பையை கொட்டினா சும்மா விட்டுருவாங்க ஒய்ஃப்லாம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டைம் பார்த்து கரெக்டாக ஐஸ்வர்யாவை வச்சு செஞ்சிட்ருக்காங்க நம்மளுடைய நித்யா. அது மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யா மட்டும் கிடையாது, பேலன்ஸ் இந்த ரெண்டு பேரையும் வந்துட்டு செம்மையாக செஞ்சுட்டாங்க. யாருன்னா ரித்விகா மற்றும் ஜனனி. ஸோ ஐஸ்வர்யா மேலே கூட எனக்கு அவ்வளோவா கோவம் கிடையாது. ஸோ ரூல்ஸ் டாஸ்க்குன்னு பேசிக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது மற்ற எல்லாருமே அமைதியாக இருந்துட்டீங்களே, ஐஸ்வர்யாவுக்கு எடுத்து சொல்லணும்னு கூட யாருக்குமே தோணலை, எல்லாருமே தனித்தனியாக நின்ட்டீங்க, அதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா மேலே இந்த கோவத்தை விட மற்ற அவுட்ஸ்மென்ஸ் மேலே தான் எனக்கு இன்னும் பயங்கரமான கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி மற்றும் ரித்விகாவுக்கும் பயங்கரமாக ஆபிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்துட்டு மற்றவங்களோட ஓட்டு விஷயத்தை பாதிக்கும். ஏன்னா ஓட்டிங் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் ஒருத்தர் மேலே இருக்க தவறை வந்துட்டு சுட்டி காட்டினா அது அவரோட ஓட்டிங்கை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஐஸ்வர்யாவுக்கு இதனால் பயங்கரமாக ஓட்டிங் பாதிக்க போகுது. இன்னும் நம்மளுடைய நித்யா என்னெல்லாம் பேசினாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நித்யா எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, யாருக்காவது ஹர்ட் ஆகுமா எல்லாம் கூட தெரியல, ஆனால் அவங்க தப்பை ரொம்ப ஓப்பனாகவே பேசிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு தற்போது ஐஸ்வர்யா பற்றி பேசியிருக்காங்க. ஜனனி பற்றியும் ரித்விகா பற்றியும் என்ன என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். மேலும் இது பண்ண செய்திகளுடன் கூட தெரிந்து கொடுத்துருக்கேன். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.